அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். கொக்கரிக்கும் பாக் ராணுவம் எல்லையில் பெரும் பதற்றம். வீழ்த்தப்பட்ட இந்திய விமானம். உலகம் முழுவதும் இப்போ எம்மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். வளர்ந்த வல்லரசு நாடுகள் கூட அவங்க நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்ற கடுமையா போராடிட்டு இருக்காங்க. கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் ஒட்டுமொத்த உலக மக்களும் ஒன்றாக இருந்தாலும் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொரோனாவாவது மக்களுடைய உயிராவது, எங்களுக்கு அதெல்லாம் தேவை இல்லைங்க, எங்களுக்கு தேவை வழக்கம் போல் இந்தியாவின் மீது வெறுப்பு அரசியலை காட்டி எங்களுடைய மக்களை மறுபடியும் ஏமாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏமாத்திட்டுருக்காரு இம்ரான்கான். இதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை விட அங்கே பாகிஸ்தானில் தான் இப்போது கொரோனா தாக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஏற்கனவே பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. இம்மாதிரியான நிலையிலும் தொடர்ந்து இந்தியாவின் மீது வெறுப்பரசியில் காட்டுறது மட்டுமே அவருடைய வேலையாக இருந்துட்டுருக்காங்க. இதற்கும் ஒருபடி மேலே போயிட்டு இந்திய அரசாங்கம், நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எல்லாத்தையும் மறந்து பாகிஸ்தானுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்க் அமைப்பில் நேரடியாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் சீனாவில் இருந்த அவங்களுடைய பாகிஸ்தானை சேர்ந்த மாணவர்களை பாகிஸ்தானே நாங்கள் வந்து அழைத்து வர மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் நாங்கள் எங்களுடைய இராணுவ விமானத்தை அமைச்சு உங்களை மீட்டு கொண்டு வந்து பாகிஸ்தானில் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோடு சொன்னார். ஆனால் எல்லாத்தையுமே மறந்து வழக்கம் போல் எல்லையில் அவங்களுடைய நாசக்கார வேலையை பாகிஸ்தான் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க. இப்போது ரீசெண்டாக பண்ண அந்த கேவலமான வேலையினால் நம்முடைய இராணுவ வீரர்கள் 5 பேர் வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உளவு பார்க்கக்கூடிய சிறிய ரக விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவம் கொக்கரிச்சிக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த காணொலியில் உண்மையாக என்ன நடந்தது, எதற்காக நம்முடைய இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் நம்முடைய அந்த உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே எல்லையில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குறதும் இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கறதும் நம்ம பல்லு வளர்க்குற மாதிரி குளிக்கிற மாதிரி ஒரு அன்றாட நிகழ்வாகவே மாறி போயிடுச்சு. இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பாகிஸ்தான் தான். ஏன் இந்திய இராணுவ வீரர்கள் இந்தியாவுடைய எல்லை மீது பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தாக்குதல் மூலமாக இந்திய இராணுவ வீரர்களுடைய அந்த கவனத்தை திசை திருப்பி அதன் மூலமாக தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு உள்ளே அனுப்பி காஷ்மீரில் ஊடுருவ வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினைவாதிகளோட சேர்ந்துக்கிட்டு நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாசப்படுத்துறது தான் முக்கியமான வேலையாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதே போன்ற ஒரு வேலையை தான் இப்போ ரீசண்டாக 3 நாட்களுக்கு முன்னாடி பண்ணாங்க. எப்படி இது இந்திய இராணுவ வீரர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஷ்மீர் பகுதியில் இப்போ பனி அதிகமாக பொழிஞ்சிட்ருக்கு. வழக்கம் போல் நம்முடைய இராணுவ வீரர்கள் ரோந்து போகும்போது அந்த பகுதிகளில் யாருடைய கால் தடமோ பார்த்துருக்காங்க. யாரோ நம்முடைய எல்லையை தாண்டி உள்ளே போயிருக்கக்கூடிய கால் தடத்தை பார்த்து தீவிரவாதிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இராணுவ வீரர்கள் நம்முடைய இராணுவம் தீவிரமாக கண்காணிச்சிருக்காங்க. ஏறத்தாழ 4 நாட்கள் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு செலவு பண்ணி ஏப்ரல் 5ஆம் தேதி தான் அவங்கள கண்டுபிடிச்சாங்க. அதுலேயும் முக்கியமாக ரேடார் கருவிகள், அங்கே இருக்கக்கூடிய கேமரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆராய்ந்து கண்டுபிடிச்சி அவங்களை தாக்குவதற்கு நம்முடைய இராணுவம் தயாராகி போகும்போது எதிர்பாராத விதமாக தீவிரவாதிகள் உஷாராகி நம்முடைய இராணுவ வீரர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடைபெறுகிறது. அதில் நம்முடைய இராணுவ வீரர்கள் 5 பேர் வீர மரணம் அடைகிறார்கள். அதே போல் 5 தீவிரவாதிகளை நம்முடைய இராணுவ வீரர்கள் சுட்டு வீழ்த்துறாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய இடத்த சோதனை பண்ணும்போது அவங்களுடைய பேக்கில் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட பிஸ்கெட் பாக்கெட், இன்னும் ஒரு சில ஸ்நாக்ஸ், AK-47 ரக துப்பாக்கிகள், கிரைனைட் லாஞ்சர்ஸ் உட்பட பல ஆயுதங்கள் வந்து இருக்குது. உடனடியாக பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து வரப்பட்ட தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி நம்முடைய வந்து இராணுவம் வந்து தெரிவிக்கிறாங்க. உடனடியாக மறுபடியும் பாகிஸ்தான் மக்களை ஏமாற்றணும், இந்த விஷயத்தை திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வழக்கம் போல் ஒரு வேலையை பண்ணுறாங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எங்களுடைய அந்த எல்லை பகுதி பாகிஸ்தானுடைய அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லைக்கோட்டை கடந்து சங் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்தியாவுடைய உளவு பார்க்கக்கூடிய ஒரு சிறிய ரக விமானம்
600 மீட்டர் கடந்து வந்துட்டாங்க, அதனால் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவுடைய இராணுவம் அதை வந்து உறுதிப்படுத்தலை, இந்த விஷயம் நடந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய இராணுவம் இதுவரைக்கும் தெரிவிக்கலை. ஆனால் பாகிஸ்தான் கொக்கரிச்சுக்கிட்டு தெரிவிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு மட்டமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதாவது இந்த நிலையில் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை தெளிவாக சொல்லிட்டாங்க, கொரோனா விவகாரத்தை பயன்படுத்தி தீவிரவாதிகள் அவங்களுடைய நாசக்கார வேலையை செய்வதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. எல்லா உலக நாடுகளும் உஷாராக இருங்க, இந்த ஒரு கொரோனா விவகாரத்தை பயன்படுத்தி மக்களை அழிப்பதற்கான வேலைகளில் அவங்க மும்முரமாக ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை சொன்னது 100க்கு 100 உண்மைதான். இவங்க இந்த பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்முடைய நாட்டை வந்து எப்படியாவது ஒழித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இம்ரான்கானும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மக்களை காப்பாற்றுறதை விட்டுப்புட்டு இந்தியாவின் மீது வெறுப்பு அரசியலை காட்டிட்ருக்காரு. எனக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகமே 1-2 கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் போராடி கொண்டிருக்கும் போதும் இந்த இம்ரான்கான் அவர்கள் இந்த ஒரு நிலையிலும் இந்தியாவின் மீது வெறுப்பு அரசியலை காட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எப்போ தான் திருந்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள எழுது. ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் உலக நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரை காப்பாற்றவும் மனிதாபிமான அடிப்படையில் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்தியா எங்க, இந்த நிலையிலும் இந்தியாவை தாக்கக்கூடிய பாகிஸ்தான் எங்க, யோசிச்சு பாருங்க. அதுலேயும் பாகிஸ்தானுக்கும் நம்ம உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்பேற்பட்ட இக்கட்டான சூழலில் சார்க் அமைப்புகள் நடத்திய அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நடத்திய அந்த மாநாட்டில் நம்முடைய மோடி அவர்கள் தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த ஒரு நாடுகளுக்கும் எதிரி நாடு நட்பு நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்காம கொரோனா விவகாரத்தில் எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் சரிசமமாக உதவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னதுக்கு பிறகும் பாகிஸ்தான் நம்ம நாட்டை வந்து தேவையில்லாமல் பகடைக்காயை பயன்படுத்தி தீவிரவாதிகளை வந்து இந்தியாவுக்குள் ஊடுருவி வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆயுதம் ஏந்தவர்களுக்கு ஆயுதத்தால் தானே பலி அப்படின்ற மாதிரி தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக தீவிரவாதத்தால் தான் அழிவு காலம் வரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி.